நிமிடம் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அனைத்து அரசாங்க தேர்வுகளும் டிஎன்பிசி, டெட் இவை எல்லாமே வந்து ஒரு நாடகம். எப்படி இதெல்லாம் வந்து இப்படி ஒரு நாடகம்னா, இதை வந்து மூணு விதமாக பிரிக்கலாம். இது ஒரு நாடகம், அதுக்கப்புறமா அரசாங்கத்துக்கிடையே மக்களிடையே ஒரு போராட்டம், வன்முறை எல்லாம் வெடித்திடக்கூடாது அப்படின்றதுக்காகவும், அதுக்கப்புறமா வந்து இன்னவே கொஞ்சம் பேர் பணியில் இருக்கிறவங்க ஓய்வு பெற போகிறாங்க, அதுக்காகவும் தான் வந்து கொஞ்சம் பேர் ஆட்களை எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்கிறவங்க வந்து இது மாதிரியான ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், டிஎன்பிசி, டெட், ஆர்ஆர்பி, பேங்க் எக்ஸாம் எல்லாம் வந்து எழுதிட்டு வராங்க. இப்போ வந்து இது எழுதிட்டு வரனால இதுலேயே ஒரு சைக்காலஜி வந்து க்ரியேட் ஆகுது. இந்த சைக்காலஜியை டிஎன்பிசி, டெட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்களும் கவர்மெண்ட்டும் இதை வச்சு பப்ளிக்கை வந்து மக்களை வந்து நல்லா ஏமாத்துறாங்க. இப்போ வந்து அதை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெட் எடுத்துக்கலாம். இப்போ டெட்டில் வந்து ஒரு சில பேர் 4-5 வருடமாக எழுதிட்டு வந்துகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து இன்னும் தேர்ச்சி பெறாமல் இருக்கிறாங்க. இப்போ டெட் சமீபத்தில் ரிசல்ட்டு வெளியிட்டாங்க. இப்போ வந்து அவங்க கேட்ட வேக்கன்சிஸ் வந்து 2000, ஆனால் அதில் பாஸ் பண்ணிக்கிறது 324 பேர் மட்டும்தான். ஆனால் இதுக்கு முன்னாடி பாஸ் ஆன 90,000 பேருக்கே இன்னும் பணி அமர்த்தாமல் இருக்கிறாங்க, இன்னும் வேலை போடாமல் இருக்காங்க. இது இந்த டெட் எக்ஸாம் இந்த வருடம் வந்து அவங்க நிக்கே வச்சுருக்கலாம். அதாவது வேகன்சிஸை வெளிவிடாமல், அப்ளிகேஷன் விடாமல், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாமல், எக்ஸாம் தேர்வு நடத்தாமல் விட்டுருக்கலாம். இந்த 90,000 பேருக்கு வேலை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தேர்வு நடத்தியிருக்கலாம். இது மக்களுக்கிடையே அரசாங்கத்துக்கிடையே, அதான் நான் சொன்னீங்க பார்த்தீங்களா, 4-5 வருஷமாக தொடர்ந்து எழுதிட்டு வருவாங்கன்னு, அவங்களுக்கிடையே அரசாங்கத்திடையே வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு போராட்டம் வெடித்திடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டிஎன்பிசி, டெட்டு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்கள கவர்மெண்ட்டு ஒரு பொய்யானதாக ஒன்று வெளிவிட்டு அறிவித்து கடினமான கேள்விகளாக கேட்டு, அந்த கடினமான கேள்வியில் கொஞ்சம் பேர் தான் வந்து தேர்ச்சி பெற்றாங்கன்னு ஒரு பொய்யான இது தான் சொல்லலாம், அதை வெளியிட்டிருக்காங்க. கேள்விக்கு தான் பண்ணப்பா கடினமாக இருந்துச்சு, இப்போ நீ என்னப்பா இதெல்லாம் இது ஒரு நாடகம் மாரி சொல்கிற அப்படின்னு சொல்லலாம். கேள்வியெல்லாம் கடினமாக தான் இருந்துச்சு, அவங்க தேர்ச்சி பெறாத உண்மை தான். இப்போ வந்து இந்த சைக்காலஜிக்காக யோசிச்சு பாருங்கள், ஏன் இதை வன்முறையெல்லாம் வெடித்தரக்கூடாதுன்றதுக்காக இவங்க ஒரு நாடகம் மாதிரி வச்சு ஏன் கேள்விகளை கடினமாக கேட்டாங்க? ஏன் இதுக்கு முன்னாடி தேர்ச்சி பெற்றவங்க, இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுனவங்க, இதுக்கு முன்னாடி எக்ஸாம் அட்டன் பண்ணவங்கெல்லாம் இது மாதிரி சொல்லலை, எப்போவுமே இது மாதிரி இருந்ததில்லை, இந்த முறை தான் இது மாதிரி இருக்குது அப்படின்னா, தேர்ச்சி பெறது கம்மியாக பெறணும், யாருமே பாஸ் அவனுடைய கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்களோட திங்கிங்கு, அரசாங்கோட திங்கிங் யாருமே பாஸ் ஆகக்கூடாது அப்படின்றது தான். அதே ஒரு சில அரசாங்க தேர்வில் அவங்க குறிப்பிட்ட அளவுக்கு வேகன்சிஸ் தேவைப்படும், அதுக்கு அதிகமாகவே தேவைப்படும், அதிலேருந்து ஒரு 10%, இப்போ வந்து 100 பேர் தேவைப்படுதுன்னா வந்து அவங்க 10 வேகன்சிஸ் விடுவாங்க, அந்த 10 வேகன்சிஸ் இருந்தால் தான் அவங்க வேலை செஞ்சே ஆகும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த 10 பேரை எடுக்கிறதுக்கு அவங்க கட் ஆஃப் வச்சுருவாங்க. இது மாதிரியான தேர்வுகளெல்லாம் அவங்க பாஸ் மார்க் வச்சுருவாங்க, இவ்வளோ மார்க் எடுத்ததா பாஸு அப்படின்னு. அதுக்கு கேள்விகளை கடினமாக்கி இது வந்து சைக்காலஜிக்காக திங்க் பண்ணால் இதான் இவன் மாணவர்களிடையே அரசாங்கத்திடையே வந்து ஒரு கருத்து வேறுபாடு நடக்காமல், அவன் டெஸ்ட் வச்சியா டெஸ்ட் வச்ச, ரிசல்ட் விட்டியா ரிசல்ட் விட்ட, அது மாதிரியான ஒரு கருத்து வேறுபாட்டில் போய்டும், போராட்டத்தில் போகாது அப்படின்ற இதுவில் தான் வந்து இந்த பரீட்சையை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு தேவையான 2000 வேகன்சிஸ் இருந்தாலும் இந்த கட் ஆஃப் முறையில் எடுத்துன்னு வந்திருக்கலாம். அது இல்லாமல் கேள்வி ரொம்ப சுலபமாக கேட்கல, கொஞ்சம் சுலபமாக கேட்டிருக்கலாம். சுலபமாக கேட்டிருந்தால் வந்து 2000 பேர் தேர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. 2000 பேர் தேர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் மீதம் உள்ள 90,000 பேர் ஓட இவங்க 92,000 பேரை தான் இருந்திருப்பாங்க. இந்த வேகன்சிஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக, அதாவது இந்த கடினமாக கேள்வி கேட்டு ஒரு நாடகம் மாதிரி தான் இதை நடத்தியிருக்காங்க. நீங்களே இன்னும் நல்லா யோசித்து பார்த்தா வந்து புரியும். அம்மா இப்போது டிஎன்பிசிக்கு வருவோம். டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, அதில் இன்டர்வியூ போஸ்ட்டு, நான் இன்டர்வியூ போஸ்ட்டு இருக்குது. குரூப் 4, டெட். அம்மா இன்னும் ஒரு சில எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் எல்லாம் கூட எழுதுவாங்க டிகிரி படித்தவங்க. இப்போது வந்து சமீபத்தில் வந்து குரூப் 4 வந்து அண்டர் பிரேஸ்டு, அதாவது 10th ப்ளஸ் 2, அதாவது டிகிரி குவாலிஃபிகேஷன் இல்லாமல் டிப்ளமோ படித்தவங்க மட்டும்தான் வந்து எழுதணும் அப்படின்னு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அது கேஸும் வந்து எப்படி தீர்ப்பாகும்னு தெரியல. அநேகமாக டிகிரி படித்தவங்கெல்லாம் இதுக்கு மேலே குரூப் 4 அப்ளை பண்ணாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, டெட்
ஆல் கவர்மெண்ட் எக்ஸாமெல்லாம் டிகிரி படித்தவங்க வந்து எழுதிட்டு வராங்க. இப்போ வந்து இவங்களோட சைக்காலஜி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் வந்து வேலைக்கு போயிட்டே வந்து படிப்பாங்க, ஒரு சில பேரோட சும்மா அப்ளை பண்ணுவாங்க லக்குந்தான் போகலாம் அப்படின்ற மாதிரி, ஒரு சில பேர் வந்து முழுமையாக எந்த வேலைக்கும் போகாமல் முழுமையாக வந்து இந்த எக்ஸாமுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க இன்னமும் வந்து போஸ்டிங் வாங்காமே இருப்பாங்க, 4-5 வருஷமாக எல்லா எக்ஸாமும் எழுதிட்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ வந்து இவங்களுடைய சைக்காலஜெல்லாம் வந்து இவங்க வந்து நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து குரூப் 4 எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க, செப்டம்பர் 1. அதுக்கப்புறமா இப்போது 21 ஆம் தேதி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க, இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, நீங்கள் 20 ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா 20 ஆம் தேதி வந்து டெட்டு ரிசல்ட்டும் விட்டுட்டாங்க. டெட்டு ரிசல்ட்டில் வந்து ஃபெயில் ஆனவங்க குரூப் 4 பாஸ் ஆகிக்கலான்னு இருக்கும். இப்போ குரூப் 4 வந்தனால இந்த குரூப் 4 இல்லைனாலும் என்ன, குரூப் 2 இருக்கு, குரூப் 2 பாஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு இருக்கும். இந்த சைக்காலஜி வந்து இவங்க கரெக்டாக கணித்து கரெக்டாக ஒவ்வொரு வேலையும் செய்கிறாங்க. அதாவது யாரெல்லாம் எப்படி எப்படி டைவெர்ட் பண்ணுறது, கடினமான கேள்வி கேட்டு அடுத்த வருஷம் யாரை இதுதான் போட்டி போட்டினே வந்திருக்காங்கல்ல வருஷம் வருஷமாக, அவங்கள எப்படி விலக வைக்கிறது, புதுசாக வந்தவங்களுக்கு எப்படி பயம் காட்டுறது, கேள்விகளெல்லாம் கடினமாக கேட்டு அடுத்த வருஷம் அவங்க அப்ளிகேஷனே போடாமல் விட்டுருவாங்க, அப்ளை பண்ணாமல் விட்டுருவாங்க. அது மாதிரியெல்லாம் பண்ணுறது தான் வந்து இப்போ இந்த டெட்டில் வந்து நம்ம பார்த்துருக்குது. அதுக்கப்புறமா இப்போ பார்க்குறது வந்து இதுவும் வந்து தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரதுக்குள்ள அவங்களுக்கு இன்னமும் அப்ளை பண்ணுற மாதிரியே திரும்ப வருது. அதாவது ரிசல்ட் வந்து இதுக்கு முன்னாடியே விட்டுருக்கலாம் டெட்டு, இல்லை குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்ச பிறகும் விட்டுருக்கலாம். குரூப் 4 எக்ஸாம் முடியாததுக்கு முன்னாடியே வராங்க, அதேமாரி குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்ச பிறகு விட்டுருக்கலாம், முடியாததுக்கு முன்னாடியே வராங்க. இதெல்லாம் வந்து ஒரு சைக்காலஜிக்காக வந்து மக்களை வந்து பாதிப்படையுது. சைக்காலஜிக்காக யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே வந்து புரியும் இவங்கெல்லாம் எந்த எண்ணத்தில் இது மாதிரியெல்லாம் விட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்றது. அவங்களுக்கு தேவையான கம்மியான வேகன்சிஸ் தான், அதாவது மக்கள் வந்து முட்டாளாக்குறாங்க. அதாவது நம்ம தான் வந்து நல்லா புரிஞ்சுன்னு நினைக்கணும், அதாவது இந்த கவர்மெண்ட் எக்ஸாமே வந்து நம்பியிருக்கக்கூடாது, அதாவது நம்ம அதேமாரி எஜுகேஷனே வந்து நம்பியிருக்கக்கூடாதுன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். எஜுகேஷன் வந்து ஒரு சொத்து தான், அதே இன்றைக்கி படிச்சுட்டு வேலை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து படித்தவங்களுக்கு வேலை கிடச்சிச்சு, அது சரியானது தான். நான் அப்பத்துலேருந்து சொல்கிறேன், இப்போத்துலேருந்து சொல்கிறேன், ஆதி காலத்துலேருந்து சொல்கிறேன், இதுக்கப்புறமாவும் சொல்கிறேன். ஒருத்தர் 5 டிகிரி கூட வச்சுன்னு இருக்கிற நிலைமையிலேருந்து சொல்கிறேன், யாருமே படிக்காதவங்க யாருமே கிடையாது. இப்போ படிக்காதவங்களும் இருக்கிறாங்க, படிக்காதவங்களே யாருமே இல்லாதன்ற சூழ்நிலையில் இருந்து சொல்கிறேன். அதாவது தற்சார்பு வாழ்க்கை, அதாவது இப்போ வந்து ஒரு பறவையை ஒரு காட்டுக்குள்ளே எடுத்துன போய் விடுறோம், மனுஷனும் ஒரு காட்டுக்குள்ளே எடுத்துன்னு போய் விடுறோம். பறவை அதனுடைய உணவை தேடி போவோம், மனுஷன் அதனோட உணவை தேடி போகிற மாதிரி அவனுடைய உணவை பூர்த்தி செய்யும்படி அவன் வாழத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். அவனுக்கு கொஞ்சம் பேசிக்காச்சும் தெரியணும் உணவு எப்படி தயாரிக்கிறாங்க. நான் வந்து கம்பெனிலேருந்து தயாரிக்கிறது சொல்ல, விவசாயிங்க உழவர்கள் எப்படி உணவை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு செடியாச்சு நட்டு பராமரிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த கவர்மெண்ட் எக்ஸாமே வந்து நம்பி இருக்காதிங்க. நீங்கள் பார்ட் டைமாக தான் படிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த வேலையை பார்த்துனே பார்ட் டைமாக வந்து படிக்கலாம். ஆமாம், ஃபுல் டைமாக படிக்கிறீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இல்லை வீட்டிலேருந்து ஏதாச்சும் வேலை பார்க்குற மாதிரியும் படிக்கலாம். அதுக்கப்புறமா முழுமையாக இதை நம்பியே இருக்காதிங்க. இதை நம்பி இருந்தீங்கன்னா வந்து உங்கள் வாழ்க்கை தான் வீணாக போகும். இவங்க இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு தான் இருப்பாங்க, நம்மளும் இன்னொரு முறை வந்து கிளியர் பண்ணிக்கலாம், இன்னொரு முறை வந்து பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இவங்க ஒரு முறை கொஸ்டின் கடினமாக கேட்பாங்க. அதுக்கப்புறமா மக்களோட மனநிலை சைக்காலஜியை கரெக்டாக தெரிஞ்சிருந்து விளையாடுறாங்க. இதுதான் மெயினான ஒரு விஷயம். எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு நாடகம்தான் வந்து சொல்லலாம். அதாவது வெளியில் போகிறவங்க 10,000 பேர் இருந்தாலும் அவங்க பணியில் எடுக்கிறது 4,000 பேர் தான். அதாவது வேக்கண்ட் இல்லாமலாம் இல்லை, வேக்கண்ட்டெல்லாம் இருக்குது. எல்லா அரசு ஊழியர்களும் வந்து இதை தான் சொல்கிறாங்க, வேக்கண்ட் ஒன்றும் இல்லாமல் இல்லை. ஒரு ஆஃபீஸ்லேயே வந்து 4-5 பேர் செய்கிற வேலையை அது 8 பேராக செஞ்சு தான் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேக்கண்ட் இருக்குது, அரசாங்கம் வந்து ஒரே முறையாக ஒரே தடவை எல்லோரையும் எடுக்காமல், அதாவது இது 10 வருஷத்துக்கு கொஞ்சம் பேர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பேர் ஓய்வு பெறாங்க அப்படின்னு மாற்றி மாற்றி வந்து இது போயிட்டே தான் வந்து இருக்குது. வேக்கண்ட் ஒன்றும் இல்லாமல் இல்லை, ஆனால் இவங்க எடுக்கிறது வந்து கம்மியாக தான் வந்து எடுக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து இருக்கிற இடம் இல்லாமல் போனோம், இருக்கிற இடமே தெரியக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது மாதிரியான வந்து ஒரு நாடகம்.
அதுக்கப்புறமா கொஞ்சம் பேர் இந்த வன்முறை இந்த போராட்டத்திலலாம் இறங்கி விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அதில் அளவு விடுறாங்க. அதுக்கப்புறமா வேக்கன்சிஸ் வந்து எடுக்கிறதும் வந்து அது மாதிரி தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் பேர் தான் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது, அதான் ஓய்வு பெற்று போகிறாங்க, அதனால் கொஞ்சம் பேர் எடுக்கிறாங்க. இது மாதிரி தான் வந்து பண்ணிட்டுருக்காங்க. இந்த சைக்காலஜி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய சைக்காலஜி புரிஞ்சு நம்ம கையில் விளையாட்டுருக்காங்க நிறைய. இதுக்கு முன்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டைரக்ட் இன்டர்வியூ இருப்பாங்க இருந்திருக்கோம், அதுக்கப்புறமா எம்ப்ளாய்மெண்ட்டு ஆஃபீஸ் மூலிமா வந்து வேலை கச்சிருக்கோம், அதுக்கப்புறமா வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ரிட்டன் டெஸ்ட் நம்ம ஏற்றிட்டு வரணும், அது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இருந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து கழிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்ஜெக்டிவ் டைப் எடுத்துருந்தாங்க. நாலு ஆப்ஷன் இருக்கும், அது நம்மளது கெஸ்ஸிங் படி கரெக்டாகவும் போகலாம் தப்பாகவும் போகலாம், அதுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து ஆன்சர் தெரிஞ்சு நல்லா அதிகமாக படித்தவங்கனாலே வந்து பாஸ் பண்ண முடியல. அதாவது இது எது மாதிரி இருக்குன்னா, அதான் நான் சொன்னபடி சைக்காலஜிக்கலாக இவங்க அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருவாங்க, அவங்களும் அடுத்தடுத்து வந்து படிச்சுக்கலாம், அடுத்த குரூப் ஃபோர் இல்லைனா குரூப் டூவில் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற சைக்காலஜியில் வந்து போயிடறாங்க. இன்னமும் நிறைய பேர் நாலஞ்சு வருடத்துக்கும் மேலே இந்த அரச வேலையெல்லாம் ட்ரை பண்ணி அரசு வேலைக்கு போகலான்னு இன்னமும் படிச்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. இன்னமும் அவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. அரசாங்கம் வந்து இந்த தேர்வு முறையும் வந்து ஒரு வகையில் வந்து தப்பானதானு சொல்கிறேன். அதாவது நல்லா படித்தவங்களுக்கு அவங்களுக்கு சரியான வேலையே வந்து கிடைக்க மாட்டேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரி தொடர்ந்து அரசாங்க வேலைக்கு அதாவது அப்ளை பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு வரவங்க அதை நம்பியே இருக்காதீங்க. நீங்கள் வேறு வேலை செஞ்சுட்டே வந்து அதை ஒன்றால் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்ல வரேன். நான் வந்து அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு அதை ஒரு பார்ட் டைமாக படிச்சுட்டு வாங்க, நீங்கள் மெயினான ஒரு வேலையை பாருங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா இப்போது ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் வேறு வேலை பார்த்துன்னு இதை ஒரு பார்ட் டைமாக படித்து தொடர்ந்து ஏற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு, முழு நேர வேலையாகவே படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் வேறு ஒரு வேலையை பார்க்கலாம் செய்யலாம், இதை வந்து ஒரு பார்ட் டைமாக வந்து பண்ணுங்கள், ஆனால் இதையே நம்பி இருக்காதீங்க அப்படின்னு தான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காமையும் போகலாம், நீங்கள் பாஸ் பண்ணுறத வச்சு தான் வந்து இருக்குது. அதுக்காக தான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கலாம், ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் வீக்காக இருந்தனால வந்து நீங்கள் இன்னும் பணிக்கு போகாமல் இருக்கலாம். அதாவது இதை வந்து அரசாங்கம் வேலைக்காக படிக்கிறது ஒரு பார்ட் டைமாக வந்து பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து நான் சொல்கிறேன். அரசாங்கம் என்பது அரசாங்கத்திடையே மக்களிடையே ஒரு வன்முறை வராமல் போராட்டம் வராமல் அவங்களுடைய பதவியை அவங்களுடைய வேலையை பாதுகாக்கின்றதுக்காக இது மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து திங்க் பண்ணி இது மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. மக்கள் தான் வந்து இதை புரிஞ்சு நடந்துக்கணும். நன்றி, வணக்கம்.